ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கட்டின அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? அதான் நாங்கள் ஓகேங்களா, அதில் வந்து ஒரு வீடை தான் உங்களுக்கு வந்து கிளியராக காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நார்த் ஃபேஸு. இதோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிளிந்த் ஏரியா வரைக்கும் வந்து 832 ஸ்கொயர் ஃபீட் வந்து வரும், ஓகேங்களா? மெயின் டோர் மட்டும் வந்து தேக்கு வச்சுருக்கோம், உள்ளே எல்லாமே வந்து WPVC மெட்டீரியல் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஹாலு. ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 ஃபீட்ஸ் 3 இன்ச்சஸ் × 11 ஃபீட் 9 இன்ச்சஸ், ஓகேங்களா? அதுதான் வந்து ஹாலோட சைஸு. பூஜை ரூம் வந்து நாங்கள் வந்து தனியாக வைக்கலை, ஒரு கப்போர்டு மாதிரி ஹால்லேயே வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போ ஹாலோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 180 ஸ்கொயர் ஃபீட் வந்து வரும், ஓகேங்களா? விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து UPVC விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கப்போர்டு ஒர்க்கு மேலே வந்து ஃபால் சீலிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்கு. ஹாலில் இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்திங்க, இப்போ ஹாலில் வந்து நம்ம வந்து டைனிங் ஹால் வந்து போக போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து வச்சுருக்கோம், டாப் கிரானைட் வந்து டாப் பேஸ் வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல், அதாவது அந்த கப்போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது PVC மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நார்மலாக வந்து வுட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சன்மைக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து எந்திரிச்சு வந்துடுது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா PVC மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபினிஷிங் வந்து PVC மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நீட்டாக பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக வந்து இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து PVC மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 ஃபீட் × 7.3 வரும், ஓகேங்களா? அதுதான் வந்து நமக்கு வந்து கிச்சனோட சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு. டைனிங் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 ஃபீட் × 11 ஃபீட் வந்து வரும். டைனிங் ஹாலில் வந்து நமக்கு வந்து வாஷ் பேசின் வச்சுருக்கோம். நம்ம வாஷ் பேசின் டேப்ஸ் வந்து எல்லாமே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரிவேர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரூமு. சர்வீஸ் ரூம்னால் என்ன சொல்கிறது, பாத்திரம் கழுவிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே செட் பண்ணிக்கிறதுக்கு. மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணி காய போட்டுக்கிறதுக்கு ஸ்டாண்டு வந்து நம்ம அங்கேயே வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து அலுமினியம் வந்து க்ளோஸ்டு டோராக வந்து வச்சுருக்கோம். அதாவது வெயில் வரும்போது நம்ம துணி காயணும் அப்படின்றதுக்காக அந்த ஓப்பன் டைப்பு. சப்போஸ் மழை வரும்போது நமக்கு வந்து இது வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, அதாவது என்ன சொல்லுவோம், உள்ளே வர்ற தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அது அலுமினியம் டோர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹாலில் வந்து ஒரு கப்போர்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் பெட்ரூம்னா மெயின் பெட்ரூம் வந்து இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அக்னி பேர் என்னது, குபேர மூலை அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் வந்து நம்ம வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க். நம்ம வந்து சிமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே, அதாவது ஸ்லாப் அது மாதிரி எதுவுமே போடலை, ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து வச்சுருக்கோம். ஸ்லைடிங் டோர் அதில் வந்து மெயினாக வந்து ஒரு சின்ன, அதாவது ஓப்பன் டைப், ஏதாவது மெயினான மெட்டீரியல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் டைப்பில் வந்து இது கொடுத்துருக்கோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து PVC மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சன்மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதனால் வந்து PVC மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து ரொம்ப அழகாகவே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கட்டும் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிவேர் மெட்டீரியல்ஸ் தான். டேப்ஸ் எல்லாமே வந்து பேரிவேர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து வால் மவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து இந்த வெஸ்டர்ன் மாதிரி இல்லாமல் வால் மவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைவர்டர் டேப், அதாவது ஹாட் வாட்டருக்கு செப்பரேட்டு கூல் வாட்டருக்கு செப்பரேட்டு. அது வந்து மாடலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேரிவேரில். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து பேரிவேர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளஷ் பண்ணுறது கூட வந்து கன்சீல்ட் ஆகிருக்கும், வெளில வந்து தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா UPVC விண்டோ வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து வந்து பார்த்திங்க அதே மாதிரி டோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா WPVC டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து பெயிண்டிங் வந்து அடிச்சிருக்கோம். இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 ஃபீட் 9 இன்ச்சஸ் × 10 ஃபீட் 6 இன்ச்சஸ். இதே மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12 ஃபீட் 4 இன்ச்சஸ் × 11 ஃபீட் வந்து வரும். இப்போ நம்ம சேமாக வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து
என்ன கபோர்டு ஒர்க் பண்ணணுமோ அதே தான் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்லேயே பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இது வந்து 832 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு டபுள் பெட்ரூம், சர்வீஸ் ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கிற மாதிரி நாம் வந்து பிளான் பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 30 ஃப்ளாட் வந்து இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் பாத்ரூம், இது வந்து சின்னதாக இருக்கும். இதோட சைஸ் வந்து 5x4 பாத்ரூம் சைஸு. அதுலேயே வந்து நம்ம வந்து வால் மவுண்ட்டு, வாஷ்பேசின் எல்லாமே வந்து, அதாவது சின்ன இடத்துலையும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 32 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன செலவு அப்படின்னு பார்க்கும்போது 17 lakhs வந்து ஆயிருக்கேன் வித்தவுட் கப்போர்டு. கப்போர்டை இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வந்து 20 lakhs அது மாதிரி வந்து வருது எங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து என்ன சொல்கிறது, ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு ஃப்ளாட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ. வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.